ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் பட்டர். இன்றைக்கான செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் அவளை எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வீடியோன்னு கூட சொல்லலாம் இது. ஏன்னா நிறைய பேர் இதை பற்றின அப்டேட் கேட்டே இருந்தீங்க. இப்போ தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க நீங்கள், எனக்கு தேனிப்பட்டியோட அப்டேட் தான். ஸோ நம்மகிட்ட வந்து தேனிப்பட்டி கிடையாது இப்போ, என தேனிகள் எல்லாமே பறந்துருச்சு, கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியல ஃபர்தராக. ஸோ மெயின்டைன் பண்ணாதால அந்த மெழுகு வந்து பூச்சிலாம் ஃபார்ம் ஆகிட்டு தேனிகள் எல்லாமே தேன் கூட விட்டு போயிடுச்சு. ஸோ இதை பற்றின இதெல்லாமே நான் வந்து அடுத்த ஒரு செக்மெண்ட்டில் கொடுக்குறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையிலேருந்து பண்ருட்டிக்கு வந்திருக்கோம். எதுக்குன்னா, தேனிப்பட்டி வாங்குறதுக்கு வந்திருக்கோம். ஸோ சென்னை சரௌண்டிங் நம்ம ஃபுல்லாக விசாரிச்சு பார்த்தாச்சு, அந்த சரௌண்டிங்கில் தேனிப்பட்டி இந்த மாதிரிலாம் யாரும் சேல் பண்ணலை. ஸோ நம்ம லாஸ்ட் இயர் வந்து இந்த அண்ணா கிட்ட தான் நம்ம வந்து தேனிப்பட்டி வாங்கினோம். வாங்கி இவங்க சொல்கிற இவங்க ஃபோன்லேயே சொன்ன ப்ரொசீஜர் தான் நான் ஃபாலோ பண்ணேன். அதுலேயே எனக்கு ஒரு 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ தேனுக்கு மேலே நான் எடுத்தேன். ஸோ கண்டிப்பாக லைவாக வந்து செஷன் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் நமக்கு டைம் கிடச்சிது, அதுக்கேற்ற மாதிரி வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து லாஸ்ட் சண்டே எவ்ரி மந்த் லாஸ்ட் சண்டே மார்னிங் 9 to 5 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து செஷன் எடுக்கிறாங்க. ஸோ மார்னிங் வந்து ஆஃப் செஷன் பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கலாக எடுக்கிறாங்க, ஈவினிங் ஆஃப் செஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கலாக சொல்கிறாங்க இவங்க. ஸோ அப்படி கிளாஸஸ் எடுக்கும்போது இன்டெப்த்தாக நம்ம தேனிப்பட்டி வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னா முன்னாடி உங்ககிட்ட வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடணும். ஸோ எவ்ரி மந்த் லாஸ்ட் சண்டே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் முன்னாடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ மார்னிங் வந்து நீங்கள் ஒரு ஏர்லி மார்னிங் அங்கே கிளம்பணும். நாங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 4:30 கிளம்பினா இங்கே வரதுக்கு 9:00 ஆகிடுச்சு. இந்த பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டு இங்கே வரதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 9:30 ஆகிடுச்சு. ஸோ இந்த பின்னாடி பார்த்தீங்களா, அதெல்லாமே ஃபுல்லாக அந்த பாம் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பாம் ஆயில் ரெடி பண்ணுற ட்ரீஸ் தான் அந்த ஃபார்முக்குள்ளே தான் வச்சு தேனிப்பட்டிகள் எல்லாமே ஃபுல்லாக வச்சிருக்காங்க. அங்கே அங்கே தான் வச்சு ப்ராக்டிக்கலாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, இப்போ கரெக்டாக 10 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க அங்கே. ஸோ ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே இந்த தேனிக்கல் எல்லாமே எடுத்து கையில் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ கையில் கொடுத்துட்டு அவங்க அங்கே வந்த குழந்தைங்களை நிறைய பேர் பயந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை எடுத்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியர்லெஸாக வந்து அந்த கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியும் அப்படின்றதான் அவங்களுக்கு ஒரு கான்செப்ட். ஸோ எல்லா குழந்தைங்களுமே கையில் வாங்கிக்கிறாங்க. பார்க்கும்போது நம்ம இனிஷியலாக நானே வந்து தேனிப்பட்டிக்கிட்ட போகிறதுக்கு பயந்தேன், பட் அவங்க வந்து ஒரு பயமே இல்லாமல் ரொம்ப ஃபியர்லெஸாக வந்து அந்த அனிபிஸ் எல்லாமே வந்து கையில் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்தர் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு உள்ளே போய்ட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போ அதை. ஸோ வாங்க இப்போ ஃபார்முக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம பட்டையில் ஜாயின் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பட்டையில் பட்டையில் வச்சு உடனே பார்க்கணும், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. லெட்ஸ் கெட் இன். ஸோ இந்த தேன் பண்ணை பார்த்தீங்க அப்படின்னா திரு செல்வகுமார் அவர்களால் எஸ்கே மோனிஷா இயற்கை தேன் பண்ணை அப்படின்ற பேரில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலே வந்து இவங்க நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க என்னென்ன சர்வீஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, மேலும் இவங்க நம்மளை மாதிரி மாடி தோட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கு என்னென்ன சர்வீஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அவங்ககிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இப்போ வாங்க. ஆனால் இப்போ மாடி தோட்டத்தில் நான் வீடியோஸ் போடுறேன், உங்ககிட்ட பி பாக்ஸ் வாங்கிட்டு போயிட்டு அதை பார்த்துட்டு ஒருத்தவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன சர்வீஸ்லாம் நீங்கள் பண்ணுவீங்க, பண்ணி கொடுப்பீங்க ஃபர்தராக? ஒரு மாடி தோட்டம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு இயற்கை வந்து ஏதோ ஒன்று செய்யணும், இல்லை ஒரு நல்ல உணவு எடுத்துக்கணுன்ற அந்த உந்துதல் இருக்க போய் தான் அவங்க செய்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் மாடி தோட்டம் பண்ணலை, செய்ய வேண்டிய இடம் இருக்கிறவங்க கூட பண்ணலை. அப்படி செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பேருதவியாக இருக்கிறது நம்ம கொஞ்சம் உதவி பண்ணுறோம். அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு ஆழமான கருத்து என்னென்னா, இங்கே ஒரு முறை பயிற்சிக்கு நீங்கள் நேராக வந்துட்டிங்கன்னா இந்த தேனீக்களோட ஒரு இணக்கம் ஒரு புரிதல் என்பது இருக்கும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் இன்னொரு தனிநபரை எதிர்பார்த்துருக்க வேண்டிய சூழல் இல்லை. உங்களுக்கான தேனீ குடும்பங்களை தேனீப்பட்டிகளை நம்மளுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்களே வந்து உங்கள் வீட்டை வச்சு கொடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை தொடர்ந்து தொடர்ச்சியாக நீங்கள் அதில் தேன் எடுக்கிறதாகட்டும், நீங்கள் அதை பயன்படுத்துறதாகட்டும், நீங்களாவே இது ரொம்ப சுலபமான நுட்பமான முறை தான். இதில் ஒரு முகவலை இருக்குது, இல்லை தலையில் ஹெல்மெட் போட்டுக்கலாம், நீங்களாவே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அந்த நுட்பத்தை நீங்கள் கையாண்டுக்கிட்டிங்கன்னா இன்னொருத்தரை நீங்கள் வந்து எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் ஒரு வெண்டைக்காய் காய்ச்சினா நீங்கள் உடச்சிக்க போகிறீங்க, ஒரு மாங்காய் காய்ச்சாலும் தேங்காய் காய்ச்சாலும் வீட்டிலேருந்து நீங்களே எடுத்துக்கிற மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற தேனீ குடும்பத்திலேருந்து நீங்களே எடுத்துக்கக்கூடிய நபராக நீங்கள் பழகிடுவீங்க. அதனால் ஒரு பயிற்சிக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா எப்படி அணுகணும், எந்த நேரம், எப்படி அதோடைய மூட் தேனீக்களோட மூட் எப்படி இருக்குது, இதெல்லாமே நீங்கள் ஒரு பயிற்சியில் கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பிரகாசமான வாய்ப்பாக இருக்கும். உங்கள் வீட்டிலேருந்து நீங்களே தேன் அறுவடை பண்ணிக்க ரொம்ப சுலபமான வழியும் கூட. இன்னொரு நபரை நீங்கள் எதிர்பார்த்துருக்கும் போது அவங்க ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க, அவங்க ஒரு டேட் கொடுப்பாங்க, அதை எதிர்பார்த்து இல்லாமல் நீங்களாக எடுத்துக்கிறது ரொம்ப சால சிறந்தது நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இப்போ நேரில் பார்க்கும்போது தெரியுது, பக்காவாக ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்துறீங்க. ஸோ நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருந்தேன், அதை பார்த்துட்டு ஒரு சிலவங்க கால் பண்ணியிருந்தாங்க. தேன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து ஆளை வர வச்சு, ஆனால் எடுக்கிறது என்னமோ 400 ரூபாய் 500 ரூபாய் தேன் தான், அதுக்கு தனியாக 1000 ரூபாய்க்கு ஆளை வர வச்சு இப்போ இது அதை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக வந்து பார்க்கும்போது, ஏன்னா இங்கே 6 வயசு குழந்தையிலேருந்து ரொம்ப வயசானவங்க வரைக்கும் கூட வந்திருக்காங்க. ஸோ அப்படி எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டுருக்கீங்க இங்கேருந்து. ஸோ கண்டிப்பாக அவங்க போகும்போது ஒரு கம்ப்ளீட் அவுட் புட்டோட போவாங்க இல்லையா, நீங்கள் கொடுத்தமாதிரி சொல்லி கொடுத்துருவீங்களே நீங்கள்? கண்டிப்பாக. இது என்னென்னா, அது கற்றல் என்பது தொடர்ச்சியாக நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி தேனீ வளர்ப்புன்றது மட்டும் இல்லை, எந்த ஒரு புதிய தொழில் முனைப்பாக இருக்கட்டும், புதிய ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், நீங்கள் கற்றுக்கொள்வது மட்டும்தான் தொடர்ச்சியாக செய்ய முடியும்.
அதனால் ஒரு முறை கற்றுக்கொள்வது என்பது வீணாக போகிறதில்லை. நீங்கள் ஒரு முறை அந்த உழைப்பு என்பது நீங்கள் அங்கே வல்லுநர்களாகட்டும் உங்களுடைய பார்வை என்பது புதிய கோணத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. பறவையை கண்டான் விமானம் படைத்தான் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் விஞ்ஞானிகள் தான், மனசுக்குள்ளே ஏராளமான சிந்தனைகள் ஓடிட்டுருக்கோம். நீங்கள் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தேனி பெட்டியை, இந்த தேனி குடும்பங்களை எவ்வாறு இந்த சமூகத்தை நோக்கி நகர்த்த முடியுங்கிற நம்பிக்கை, உங்களுக்குள்ளே ஒரு உள்ளுணர்வு, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆத்மார்த்தமான நம்பிக்கை, இது நிறைய வழி நடத்தும். இது இயற்கை தான் வழி நடத்தும். இது நாம் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயமா இருக்குது. தனிநபராக செய்ய வேண்டிய விஷயம் இல்லை. சென்னையும் சரி, பசுமையாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும், மகிழ்வாக இருக்கணும். அந்த இடங்களில் இருக்கக்கூடிய செடி கொடிகள் அனைத்தும் நிறைவாக இருக்கணும்னா யாரோ ஒருத்தர் அந்த சுற்றுவட்ட பாதையில் ஒரு அரை கிலோமீட்டர் விட்டத்தில் ஒரு தேனி குடும்பங்கள் இருந்தால் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தானே. எல்லாருக்கும் உணவு கிடைக்கும்ல, குருவிகளுக்கு உணவு கிடைக்கும், பழங்கள் கிடைக்கும், செடிகள் இருக்கும், எல்லாத்துக்கும். ஒரு குரங்காகட்டும் அணிலாகட்டும் எல்லா பறவைகளுக்கும் உணவு கொடுக்கறது நம்ம நேரடியாக கொடுக்க முடியாது. தேனீக்கள் வைப்பதன் மூலயமா, மகரந்த சேர்க்கையின் மூலயமா நிறைய பழங்கள் கிடைக்கும். அதன் மூலயமா எல்லாரும் மகிழ்வாக இருக்க வேண்டிய ஒரு நிலை ரொம்ப விரைவில் இருக்கும் உங்கள் மூலயமாக. ஏன்னா நானே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பார்த்தேண்ணா. இனிஷியலாக நான் கொண்டு வைக்கிறதுக்குமே அதுக்கப்புறமா மாடி தோட்டத்தில் வச்சுட்டு அந்த பாக்கெல்லாம் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஈல்டு எடுத்தது கிடையாது. ஸோ அனிபி பாக்ஸ் வச்சதுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்ததுலாம் நல்லா அப்டேட் வந்து அவ்வளோ காய் எடுத்தேன். அதை வந்து செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோவே அப்டேட் பண்ணேண்ணா. நான் அனிபி பாக்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, வச்சதுக்கப்புறமா எனக்கு எப்படி இருந்தது. ஸோ அதுதான் நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த அனிபி பாக்ஸ் எப்படி வாங்குறது, எப்படி போய் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக ஒரு கண்டென்ட் மேக் பண்ண வீடியோ தான் இது. ஸோ கண்டிப்பாக இதை பார்த்து நிறைய பேர் உங்களை கண்டக்ட் பண்ணுவாங்க, அவங்கள ஒரு நல்ல சர்வீஸ் பண்ணி கொடுங்க. ஸோ ஃபர்தராக பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் ஃபர்தராக அடுத்து அப்படி அப்டேட் பண்ணிடுவாங்க. நம்ம இப்போ நேரடியாக போய் பார்ப்போம், களப்பயிற்சியை பார்ப்போம். களப்பயிற்சி பார்த்துட்டு இன்னும் நிறைய இணைஞ்சிக்கங்க, நிறைய விஷயங்கள் உள்வாங்கிக்க நீங்கள் தயாராக இருங்க. நான் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிறேன். தம்பியும் என் கூட ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். தம்பியை இன்னைக்கு சந்திச்சதுல இன்னைக்கு நாள் நிறைவா இருக்கு, எனக்கு மனசு மகிழ்ச்சியாகவும் இருக்கு. நன்றி. கண்டிப்பா வாங்க உள்ள ஃபர்தரா பார்க்கலாம். கண்டிப்பா. பெட்டியை நாம எங்க வைக்கணும், நம்ம வீட்டில் வளர்க்குறோம், ஒரு மாடி தோட்டத்தில் வளர்க்குறோம் அப்படின்னா எங்கேயாவது நமக்கு நீர்த்தேக்க தொட்டி இருக்கும், வாட்டர் டேங்க் இருக்கும். ஒருவேளை சின்டெக்ஸ் டேங்காக இருந்தால் கீழே திரும்ப அதே சூடு தான் கொடுக்கும், அது இருந்தால் நீங்கள் தவிர்த்துக்கலாம். அப்படி இருந்தால் மேலே நீங்கள் சணல் சாக்கு அதை போட்டு மேலே கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சிந்துற மாதிரி வச்சுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் குளுமையாக இருக்கும். அது மாதிரி பண்ணுங்கள். சிமெண்ட்டு தொட்டியாக இருந்ததுன்னா அது கீழே நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுட்டிங்கன்னா அது கீழே நீங்கள் போக போகிறதும் இல்லை. இந்த பெட்டியோட சைஸ் 1.5 அடி உயரம்தான் இருக்கும். இது அந்த இடத்துக்கு கீழே கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும், எந்த தொந்தரவும் இல்லை. அந்த மாதிரி மாடி தோட்டங்களில் வைக்கும்போது நீர்த்தேக்க தொட்டிக்குள்ளே அந்த வாட்டர் டேங்க் கீழே நீங்கள் இந்த பெட்டியை வச்சுட்டிங்கன்னா எந்த தொந்தரவும் இல்லை. இரவு நேரங்களில் இருட்டாக தான் இருக்கணும். இரவுனா இருட்டாக தான் இருக்க போது, இதில் என்ன இருளாக இருக்கணும்னு யோசிச்சிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒளி, அதாவது ஒரு லைட் வெளிச்சம் இல்லை ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சம், இது தொடர்ச்சியாக இந்த தேன் பெட்டிக்கு மேலே பட்டுகிட்டே இருந்ததுன்னா தேனீக்கள் எப்போதும் டிஸ்டர்பாக இருந்துகிட்ருக்கும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த இடத்த தான் வைக்க முடியும், எனக்கு வேறு இடம் எதுவும் சூழல் எதுவும் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா, இந்த பெட்டிக்கான நிழல் மட்டும் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு வெளிச்சம் இருக்குது, இங்கேருந்து ஒரு வெளிச்சம் இங்கே படுதுன்னா இந்த இடத்துல ஒரு புடவையோ ஒரு போர்வையோ ஏதோ ஒன்று நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இதோட நிழல் இந்த பெட்டியில் படுமில்ல, இந்த பெட்டி மட்டும் இந்த நிழலில் இருக்க மாதிரியான ஒரு சூழல் கொடுங்க. இருட்டாக தான் இருக்கணும். இது இருட்டில் வாழ தேனீக்கிறங்கிறதுனால இருட்டாக தான் இருக்கணும். இருட்டாக இருந்தால் ரொம்ப வேகமாக செயல்படும். வெளிச்சமாக இருந்துட்டால் அது நம்மளை ஏதோ தொந்தரவு பண்ணுறாங்கன்னு ஒரு அனீசியாகவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நீங்கள் வெளிச்சத்தில் வைக்க வேண்டாம். இருட்டில் நான் சொல்கிறது இரவு நேரங்களில். பகல் நேரங்களில் எப்பொழுதும் கொஞ்சம் குளுமையாக இருந்தால் நல்லது. நம்ம எப்படி கொஞ்சம் குளுமையை எதிர்பார்க்குறோம், ஏசி ரூம் போட்டு நம்ம நல்லா இருந்தால், டெம்பரேச்சர் நல்லா இருந்தால் நம்ம யோசிக்கிறோமோ அது மாதிரி கொஞ்சம் குளுமையான இடமா இருந்தால் நல்லது. குளுமையான இடம் இல்லாட்டி போனால் நீங்கள் இந்த பெட்டியிலேருந்து கொஞ்சம் மேலே தென்னங்கீத்து இல்லை சாக்கு இதை மாதிரி கொஞ்சம் குளுமையான இருக்கக்கூடிய சூழல் நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்டிங்கன்னா அது குளுமையாக இருக்கும். அடுத்தது நீங்கள் வைக்கும்போது தரையில் நேரடியாக வச்சிடக்கூடாது. மாடியில் வைக்கும்போது தரையில் நேரடியாக வச்சிட்டிங்கன்னா தரையில் இருக்கக்கூடிய சூடு இதுக்கு மேலே ஏறும். அப்போது ஒரு 4 செங்கல் வைக்கலாம், இல்லை இது மாதிரி ஒரு வெறும் எம்டி பலகை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தேனி பெட்டி இப்படி வைக்கலாம். அப்போ நேரடியாக சூடு இதில் ஏறாது. இல்லை 4 செங்கல் வச்சுட்டு வைக்கலாம், கொஞ்சம் தரைதளத்துலேருந்து கொஞ்சம் மேலெழுப்பி வைக்கிறது தான் சரி. அது மாதிரி புல்வெளியில் கொண்டு போய் நல்லா புல் இருக்கிற இடத்துல வச்சிடறது, எறும்பு இருக்கிற இடத்துல வச்சிடறது, இது மாதிரியான சூழலாம் இல்லாமல் நீங்கள் அதுக்கு கொஞ்சம் தற்காத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேகமாக உங்களுக்கு தேன் சேகரிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். புல் இருக்குன்னா இப்போ இதோடைய நுழைவாயில் இருக்கு இல்லையா,
இப்போ இந்த நுழைவாயிலுக்கு நிறைய புல் இருக்கு. புல் வந்து இங்கெல்லாம் நிற்குதுன்னா இந்த புல் வழியாக வந்து நகர்ந்து வரும்போது அது காலில் கொண்டு வரக்கூடிய மகரந்தம் உடஞ்சி கீழே விழுந்துடும். அந்த மகரந்தம் கீழே விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது சேகரித்து கொண்டு வந்தது பலன் இல்லாமல் போயிடும்ல. அதனால் புல் இல்லாமல் எடுத்தால் அதுதான் கொஞ்சம் நீங்கள் மேலே தூக்கி வச்சிங்க எந்த விதமான சிக்கல் இருக்காது. கொஞ்சம் மேலே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எறும்பு ஏறினாலோ இல்லை ஓனாக வந்தாலோ பள்ளி வந்தாலோ எந்த இடர்பாடுகள் வந்தாலும் உடனே கண்காணிக்க முடியும். தரையோடு தரையிருந்தனா எறும்பு பெருசாக தெரியாது, ரொம்ப சின்னதாக இருக்கும் தெரியாது. அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் கூடுதல் அப்போ தேனி குடும்பத்தை நம்ம ரொம்ப இயல்பாகவும் சரியாகவும் பராமரிச்சிக்க முடியும். எறும்பு சாக்பீஸ்ன்றது நீங்கள் அந்த ரொம்ப அருகாமையில் போடாமல் கொஞ்சம் பெரிய வட்டமாக போட்டிங்கன்னா சரிதான். ஆனால் நீங்கள் இது போட்டுட்டு உங்கள் கழுத்து வரைக்கும் ஃபுல்லாக சேஃப்டியாக இருக்கும். உங்களுக்கு முகத்தில் மட்டும் கொட்டாது, வேறு எங்கே இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. வேறு எந்த இடத்துல கொட்டினாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. முகத்தில் கொட்டினா மட்டும் வீங்கிரும், அடுத்தவங்க நம்ம கேள்வி கேட்பாங்க. அதனால் ஆமாம், இது ரொம்ப சேஃப்டியாக ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்கும். அதனால் இது மாதிரி பாதுகாப்பு உபகரணங்கள் இது பயன்படுத்திக்கலாம். அடுத்தது வெறும் புகை போடுறதுக்கு நம்ம இந்த புகைப்பானை நம்ம போட்டிங்கன்னா அது புகை வர்றதுனால தேனீக்கெல்லாம் உள்ளே அடங்கிடும், நம்ம ரொம்ப சுலபமாக பயன்படுத்திக்க முடியும். வேறு ஒன்றும் இல்லை. இதில் தேங்காய் நார் மட்டும், இதுக்குள்ளே தேங்காய் நார் போட்டுக்க வேண்டியதுதான். தேங்காய் நார் உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் நெருப்பு வச்சு போட்டுட்டு உள்ளே இதை மூடிட வேண்டியதான். கீழே படுக்க வச்சுருப்பா. உடஞ்சிருப்போம் அதுப்பா கவனமாக. எப்படி இது வலைப்பின்னல் மாதிரி இருக்குது பாருங்கள், புதுசாக அடுத்து கட்டுறதுக்கு எப்படி தயாராகிட்டு இருக்கு பாருங்கள். சரியா கட்டுங்க, கை கட்டு நல்லா கை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை, ஒன்றும் பண்ணாதரா. ம், ஓகே, அவ்வளோதான். சரியா, ஓகே. இது வந்து ஆண் தேனீக்கள், இது கருப்பாக கட்டற மாதிரி இருக்கு இல்லையா, அது ஆன் தேனி. ஆ, ஃபுல் பிளாக்கில் இருக்கிறது, கட்டற மாதிரி இருக்கு இல்லையா, அது கொடுக்க கிடையாது, கொட்டாது, கொட்ட முடியாது. ம், வச்சுக்கிறியாப்பா, வேணாம் கண்ண, ஒரு ஸ்டெப் கொஞ்சம் தள்ளி இல்லைங்க, நான் ராணி தேனியை பார்க்க போகிறேன். ரொம்ப வெர்டிகலாவே வச்சீங்க, திருப்பிடுறது இல்லை, இல்லை இப்போ இப்படி திருப்பிடுறது தள்ளி வந்துடும். இல்லை, ஆண் தேனீக்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கு. முதல்ல ஒரு 2 இன்ச்சு இதில் தேன் இருக்கு, கவனிச்சிங்களா? அந்த தேன் வந்து அதுக்கு அத்தியாவசியமான தேன், அது அதை நம்ம எப்பொழுதும் இல்லை 2 இன்ச்சுங்கிறது அதுக்கு தேவையானது, அது எடுக்கவே கூடாது. சூப்பரில் தான் 2 இருக்குல்ல, நடுவில் இருக்குல்ல, எடுக்கும்போது அது வராச்சு. அதான் கவனமாக எடுக்கணும். குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக எல்லாருக்கும் காட்டுறாங்க. இதுதான் ராணி தேனி, இந்த கூட்டுக்கான தலைவி இவங்க தான். இந்த ஒரு ராணி தேனியோட கட்டுப்பாட்டுக்கு மற்றதெல்லாம் இயங்கிட்டு இருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா இதோட ரக்கைகள்லேருந்து பின்பகுதி கொஞ்சம் நீளமாக இருக்கும். இதோடைய ரோமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ போஷாக இருக்குது பாருங்கள். மற்ற தேனீக்களுக்கு இதுக்குமான நல்ல வித்தியாசம் இருக்குது. மற்ற எல்லா தேனீக்களும் அதெல்லாம் வட்டம் அடித்து அதுக்கு தேவையான ராஜல் என்கின்ற உணவை கொடுத்துட்ருக்காங்க, அதை நீங்கள் பார்க்குறீங்க. அது ஓய்வெடுக்கிற நேரத்தில் எல்லாமே சேர்ந்து அதுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்குது, அதுக்கு உணவும் கொடுத்துட்ருக்காங்க. உணவு ஊட்டி விடுறதை நீங்கள் இப்போ கவனிக்கலாம். எல்லாம் சேர்ந்து அவங்க ரொம்ப நேரம் நடந்துட்டதுனால களைப்பாயிட்டாங்க, களைப்பானதுனால அவங்களுக்கு அந்த ராஜ உணவை ஊட்டி விடுறாங்க. சாப்பிட்ட பிற்பாடு அங்கே தான் நகர்ந்து போகிறாங்க. தெரியுதா? முட்டை இல்லை, இங்கே முட்டை இது உள்ளதான் சார் இருக்குது. கீழே
இதில் தேனீக்கள் இருக்கும். இதை நீங்கள் இப்படி வைக்கக்கூடாது, இப்படி மூடி வச்சிங்கன்னா தரையோட தரையை உள்ள நின்றுக்கும். அதையும் தாண்டி வரும், இருந்தாலும் பரவாயில்ல. ராணி தேனியோட கூடு இருக்கும், இந்த லைனில் மட்டும்தான் இருக்கும். அது இங்கே இருக்குது பாருங்கள், அங்கேயே உட்காருங்க, நான் காமிக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு நிலக்கடலை மாதிரி கொஞ்சம் பெருசாக தெரியுதா? தெரியுதா நிலக்கடலை மாதிரி பெருசாக தெரியுதா இல்லையா? தெரியுதா? இது தேனி நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. கீழே தெரியுதா இல்லையா? யாருக்கு தெரியலையோ கிட்ட வந்து பாருங்க. இதுதான் ராணி தேனியோட கூடு, இது மட்டும் தனியாக தெரியுது பாருங்க. தெரியுதா? வேற யாருக்கு தெரியல? இங்க பாருங்க, இதுக்குள்ளதான் ராயல் ஜெல்லி இருக்குது. புது குயினும் இதெல்லாம் உருவாயிட்டு இருக்கு. வீட்டுக்கு உள்ள போறாங்க, தெரியுதா? இப்போ வேகமா போறாங்க பாருங்க. தெரியுதா? சின்ன அதிர்வு கொடுத்தீங்கன்னா பார்த்தவங்க அடுத்தவங்க பார்க்காதவங்களும் கொஞ்சம் வழி விட்டு கொஞ்சம் அனுமதிங்க. தெரியுதாங்க? எப்படி வேகமா விட்டு கொடுத்துட்டு நேரா உள்ள போது பாருங்க. ஃபைனலாக நம்ம அந்த அனிபீசை பற்றின செஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதை நம்ம எதிர்பார்த்ததை விட நிறையாவே நம்ம கற்றுக்கிட்டோம் இங்கே வந்து லைவாக பார்க்கும்போது. லாஸ்ட் டைம் நைட்டில் வந்து எடுத்துகிட்டு போனது ஆனால் பெரிய விஷயம், பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் பகல் எடுத்துருந்து நீ கிளாஸஸ் எடுத்தீங்கன்னா அதை நாங்கள் அந்த பீஸை விட்டுருக்க மாட்டோம் அப்போ. ஸோ கண்டிப்பாக எனக்கு இப்போ ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அந்த பீஸை விட்டுற மாட்டோம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கும் என்ன தான் நீங்கள் பீ பாக்ஸ் கொண்டு போய் வச்சுட்டு என்ன டவுட்னாலுமே வாட்ஸ்அப் குரூப் செப்பரேட்டாக வச்சிருக்காங்க, அதில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எப்போனாலுமே உங்களுக்கு ஒரு இமீடியட் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஆனால் உண்மையாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் நான், ஏன்னா நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா அந்த குட்டிஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஃபியரை போகணும் அப்படின்றதுக்காக எல்லாருக்கிட்டையும் அனிபீஸ் எடுத்து கொடுத்துட்டு அப்புறமேட்டு கிளாஸஸ் எடுத்தாங்க. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கு. ஸோ ஃபியர்லெஸ்ஸாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்க இன்னொரு ஃபுல் ஃப்ளெஜாக வந்து கிளாஸஸ்க்குள்ளே இண்டப். ஏன்னா வரும்போது பயந்துட்டு இருந்தாங்க, நீங்கள் பீஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க ஆரம்பித்தோன்னே எல்லாமே சுற்றி சுற்றி விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ நீங்கள் அப்புறமேட் இப்போ சென்னையில் நீங்கள் ஒருத்தங்க ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா என்ன என்ன சர்வீஸ் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்கீங்க? பீ பாக்ஸோட ரேட் எப்படி, அதுவும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாகப்பா, நம்ம என்னென்னா மக்களுக்கு இருக்கக்கூடிய அச்சத்தை போக்கணும்னா அவங்க தேனீக்கள் கூட பழகிதான் ஆகணும், வேறு வழி இல்லை. நான் பேச ஆரம்பித்தேன்னா ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, பத்து நாள் பேசினாலும் அந்த நம்பிக்கை கொடுக்காது. கண்டிப்பாக அது ஒரு சப்போர்ட்டாக இருக்குமே தவிர, எப்போ அவங்க கையில் ஹனிபீஸ் அவங்க வாங்கி ஃபீல் பண்ணுறாங்களோ, அப்படி ஃபீல் பண்ணும்போது அந்த ரெக்கைகள்லாம் விசிறும்போது அந்த இடத்துல மட்டும் ஒரு நல்ல ஒரு ஒரு குளிர்ந்த காற்று வீசும். அந்த அனுபவத்தெல்லாம் அவங்க அனுபவமாக உணராத வரைக்கும் நம்ம என்ன தான் பேசினாலும் அது அவங்க வெறும் செவடங்கால ஊதுன சங்கு மாதிரி தான் இருக்கும். அப்போது அவங்க உள் மனசில் இறங்கி அவங்க தேனீக்களோட பழகும் போது மட்டும்தான் அது அவங்க உள்வாங்குவாங்க. அப்போ அது குழந்தைகள் கூட ஒன்றுமே செய்யலைன்னா அப்போ அந்த அளவுக்கு அது ரொம்ப எளிமையாக நம்மளை அது புரிஞ்சிருக்கிற அளவுக்கு நாம் அதை புரிஞ்சிக்கல அவ்வளோதான். அப்போது நம்ம சரியாக புரிஞ்சிக்கணும். ஒன்று, இது சென்னைன்றதுக்கு மட்டும் இல்லை, சென்னை மட்டும் நகரத்தில் மட்டும் இல்லை, எல்லா பல்வேறு இடங்களில் தமிழகம் முழுக்க நீங்கள் எங்கே கேட்டாலும் நம்ம வந்து தேனி பெட்டிகளை வழங்குகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப விலை 2500 ரூபாயில் இருக்குது. சில நிறைய நபர்கள் சொல்லுவாங்க இது விலை குறைக்கலாம் ஏற்றலாம், இது முன்னப்ப நிறைய சூழல்கள்லாம் இருக்குது. ஆனால் நம்ம பொருள் சுத்தமாக தரமாக கொடுக்கறதுனால இதுதான் நமக்கு விலையாக இருக்குது. 2500 ரூபாய்க்கு இங்கே சின்ன பகண்டையில் கடலூர் மாவட்டத்தில் இங்கே வந்து பெற்றுக்கொள்வதற்கு இந்த ரூபாயை நம்ம நிர்ணயிக்கிறோம். ஒருவேளை சென்னைக்கு வரணும்னா நம்மளுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து அவங்க இடத்துக்கே வந்து எந்த இடத்துல வைக்கலாம், அவங்க வீட்டில் எந்த இடம் தோற்றமான இடம் இருக்கும், அவங்களுக்கான ஒரு சில அடிப்படை விதிகளை அவங்க சொல்லி கொடுத்துட்டு அங்கேயே வச்சுட்டு போகிறதுக்கான சூழல் இருக்குது. அப்போ ஒரு நபர் இல்லாமல் இரண்டு பேர் இல்லை மூணு பேர் அந்த மாதிரி சேர்ந்து ஒரு நாலு பெட்டி அந்த மாதிரி அவங்க ஆர்டர் கொடுத்தாங்கனாக்கா அவங்களுக்கு அந்த ரூபாய் ஷேர் ஆகிடும். 2500 ரூபாய் பெட்டினா இப்போ ஒரு ஆள் பஸ்ஸுக்கு போயிட்டு வர்றதுக்கும் அவங்களுக்கான உணவு பஸ் ஃபேர் லக்கேஜ் இது மட்டும்தான் வரும். நாலு பேர் சேர்ந்தாங்கனாக்கா ஒரு பெட்டிக்கு ஒரு 200 ரூபாய் இல்லை 250 ரூபாய் தான் வரும். அதான் அவங்க லக்கேஜ் போயிட்டு வர்றவங்களோட மினிமம் லேபர் சார்ஜ். கரெக்டாக. அப்போ ஒரு நபர் மட்டும் எடுத்தாங்கன்னா ஒரு நபருக்கு நான் சப்போர்ட் பண்ணும்போது நண்பர்கள் அவங்களும் பஸ்ஸில் டிக்கெட் எடுத்து தான் போகணும் திரும்ப வரணும், இது இயற்கையான சூழல். இது கொஞ்சம் இணைஞ்சு செஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ரெண்டாவது, இது அதை விட இவங்க நிறைய புரிஞ்சுக்கிட்டு
கற்றுக்கிட்டு இது அவங்க யாராவது நண்பர்கள் வேணும்னா அதை அவங்க உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு இலவசமாக கொடுக்கணுன்றது தான் என்னோட எண்ணம். இதில் நான் தேனி விற்கணுன்ற எண்ணம் எனக்கு மோட்டோவே இல்லை. ஏன்னா உள்ளே பார்த்த உங்களோட செஷனில் வந்து எதுவுமே ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாகவே எதுவுமே இல்லை அப்படின்னு. ஏன்னா அது நமக்கு தேவையும் இல்லை. வியாபாரம் என்பது எங்கே வேணால் பண்ணிக்கலாம், அது நமக்கு நோக்கு இல்லை. அதுக்கு இந்த இடம் தான் வியாபார தளமாக மாற்றணுன்றது இல்லை. நம்மளை நான் நம்பி வர்றாங்கன்னும் போது அவங்களை மடைமாற்றி செய்ய வேண்டிய விஷயமும் கூட செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எது சரியோ எது உண்மையோ உண்மையை மட்டும் நம்ம சொன்னால் மட்டும் போதும். அதுதான் நான் அது என்னென்னா இப்போது ஒரு பெட்டியை வச்சு வளர்த்து அதை எப்படி இனப்பெருக்கம் பண்ணி எப்படி பிரிச்சுக்கிறது தொழில்நுட்பத்தை சொல்லித்தரேன். அப்போ ரெண்டு வாங்குறதுக்கு பதிலாக ஒன்று வாங்குங்க, ஒன்று வாங்கி நீங்கள் அதை இனப்பெருக்கம் பண்ணுங்க, அதை உங்கள் நண்பர்கள்ட்ட கொடுங்க, இல்லை நீங்களே கூட வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இணைஞ்சி ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பெட்டி வாங்குங்க, அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு பெட்டி வாங்குங்க. ஆளுக்கு 500 ரூபாய் போட்டு கூட அஞ்சு பேர் சேர்ந்து கூட ஒரு பெட்டி வாங்கலாம்ல. அப்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இணக்கமும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அப்போ இன்னும் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் தேன் கிடச்சா ஆள் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். இது அது ஒவ்வொரு நட்பு வட்டாரம் இன்னும் கொஞ்சம் பலப்படுத்துவதற்கு அது அவங்கவுங்க தான் முன்னெடுத்து வரணும். அது அவங்க செய்வாங்க. அது நகரம் மட்டும் இல்லை, கிராமம் மட்டும் இல்லை, தமிழகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கான அடிப்படை வசதிகளை நான் செஞ்சு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். என்னை புரிந்தவர்கள், தம்பியை போன்ற புரிந்தவர்கள் நல்லா அவங்களுக்கு புரியும். இணைஞ்சு இருப்போம், இயற்கைக்கான உதவிகளை நம்ம முடிந்தவரை செய்து கொண்டே இருப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.